ஹலோ விவர்சல் கட்டு மைச்சான எது நிச்சய நிக்கு நீ சே எப்படி பார்ப்பது நடக்கும் பார்ப்போம் அன்னைக்கு அப்ஷாவில் என்ன கேட்டாங்கன்னா சக்தி ஜர்னியை வெளியே கிளம்புறாங்க அப்போ சக்தி கேட்குறேன் ஜர்னி இப்போ நம்ம எங்கே போகிறோம் எதுவுமே சொல்லாமல் கூப்பிட்டு வந்துருக்க அப்படிங்கிறாங்க அப்போ ஜர்னி சொல்கிறாங்க நாளைக்கு நந்தினி அக்காக்கு பேர்தே அதை கேட்க வாங்கிட்டு அவங்க ஒரு சர்ப்ரைஸ் கிஃப்ட்டு கொடுக்கணும் அதுக்காக அவங்க கூப்பிட்டுருக்கேன் அப்படிங்கிறாங்க அப்படி என்ன கிஃப்ட் கொடுக்க போகிறேன் அப்படிங்கிறாங்க ஃபா சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போகிறாங்க இப்போ நைட்டு வந்து வீட்டுக்கு வராங்க ஜர்னி வந்து எல்லாத்தையும் கூப்பிட்றாங்க எங்கள் வாங்க ஒரு நிமிஷம் அப்படின்னு கூப்பிட்றாங்க இப்போ நந்தினி ரேணு எல்லாருமே வராங்க என்னாச்சு ஜெர்னி அப்படிங்கிறாங்க உடனே ஜானி பர்த்டே கேக்க எடுத்து வைக்கிறாங்க ஜானி சொன்னாங்க ஹாப்பி பர்த்டேக்கா அப்படின்னு நந்தினியை பார்த்து சொல்கிறாங்க நந்தினி உடனே ஆனந்த கண்ணீரே வடிக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த வருஷம் உங்களுக்கு ஸ்பெஷல் பர்த்டேவாக இருக்கணும் அதுக்காக உங்களுக்கு ஒரு சின்ன கிஃப்ட்டுன்னு சொல்லி ஒரு லெட்ரு மாதிரி காட்டுறாங்க அந்த லெட்டரில் என்ன இருக்குன்னு தெரியல நந்தினி அதை பார்த்து எம்பே சந்தோஷப்படுறாங்க உடனே ரேடுங்க வாங்கி பார்க்குறாங்க அப்போ ஜன்னியை பார்த்து கேட்குறாங்க என்ன ஜன்னனி அதுக்குள்ளே ரிஜிஸ்டர் பண்ணிட்டியான்னு கேட்குறாங்க அதில் என்ன ரிஜிஸ்டர் பண்ணாங்கன்னு தெரியல அதுக்கப்புறம் நந்தினியோட பர்த்டே நல்லா கொண்டாடிட்டு சக்தி ஜர்னி கெஸ்ட் ஹவுஸ் போயிடறாங்க ஜர்னி அனுச்சி பார்க்குறாங்க அண்டம் பார்த்தா சக்திக்கு எம்பி காய்ச்சல் அடிக்குது உடம்பு பூரா கொப்பலமாக இருக்குது உடனே ஜர்னி பயப்படுறாங்க இருந்த உடனே அக்கா குட்டோரைஞ்சிட்டு வேகமாக ரேணுகாட்டை போய் சொல்கிறாங்க சக்திக்கு விடாம அடிக்குது உடம்பு பூரா கொப்பலமாக இருக்குது நீங்கள் ஒரு நிமிஷம் வந்து பாருங்களேன் அப்படிங்கிறாங்க பிற ரேண்காவும் போய் பார்க்குறாங்க சக்தியை பார்த்தா சொல்கிறாங்க இது அம்மா போட்ட மாதிரி இருக்கேன் அப்படிங்கிறாங்க எனக்கு அந்த நிமிஷம் இப்படி தான் போக போகுது ஃபுல் எப்பிசோட் பார்த்துட்டு பேசுவோம் இந்த வீடியோ பிடிச்சா மாதிரி லைக் கொடுத்துட்டு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ